கிரைம் அண்ட் சிட்டி கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி ஒன்லி ஆன் ரேடியோ சிட்டி. டூ வீலர் திருட்டு, நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சிசிடிவி வீடியோக்களை நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளோ இல்ல ரெண்டு பேரோ வருவாங்க, லாக்கு உடைப்பாங்க, வண்டி எடுத்துட்டு போவாங்க. இப்படி திருடப்படுற வண்டிகள் என்னவாகுது, எங்க போகுது, யார்கிட்ட கை மாறுது, இப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. பலாதவன் படத்துல நீங்க பார்த்தது கொஞ்சம்தான். எல்லா வண்டியும் வேற ஒரு ஆளுக்கு இல்ல வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல கை மாறுதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பான்மையான வண்டிகள் உள்ளூரிலேயே அக்கு வேற ஆணி வேற பிரிக்கப்பட்டு காயலாங்கடன் சொல்கிற இடத்துல பாதி பார்ட்ஸும் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடைக்கு மீதி பார்ட்ஸும் போகும். குறிப்பாக ஸ்ப்ளெண்டர் டூ வீலருடைய என்ஜின்ஸ் கட்டுமரக்காரர்களுக்கு இன்ஜினாக போய் சேரும். கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க அந்த இன்ஜினை பயன்படுத்தி அதுக்கு தேவையான பெட்ரோலை ஊற்றி போகும்போது சாதாரணமாகவே ரோட்டில் என்ன மைலேஜ் கொடுக்குதோ அதே கடல்லையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் காணா போகிற ஒவ்வொரு வண்டியும் பிரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு போகிறது. சரி, இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, டூ வீலர் திருடுறவங்க அதை மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, சில நேரங்களில் கொலை கூட பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்ல. எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்கள் ரேடியோ சிட்டி சியான், கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. கிருஷ்ணராயபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 2014 வருஷம் இந்த வழக்கு தமிழகத்தையே கொஞ்சம் உலுக்கி போட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த வினிதா 17 மாணவி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வீடு வந்து சேரவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்கே நம்ம சொல்லணும். வினிதா அப்போதான் தன்னுடைய +2 படிப்பை முடித்து வீட்டில் இருந்த தருணம். மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள். கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வீட்டில் பேசும்போது, இல்லை நான் மேற்கொண்டு படிக்கணும், எனக்கான படிப்பு செலவை நானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது கிருஷ்ணராயபுரத்திலிருந்து கரூருக்கு போயிட்டு அங்கே ஒரு கொசுவலை கம்பெனியில் பார்ட் டைம் வேலையை செய்கிறாங்க. அதன் மூலம் வர வருமானத்தில் தன்னுடைய படிப்பை தொடர்கிறார்கள். வேலைக்கு எப்படி போவாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணராயபுரம் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி கரூர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரது வழக்கமான ஒரு பாணி. அப்படி ரொம்ப இயல்பாக போயிட்டு இருந்த வினிதாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் அதிர்ச்சியான சம்பவம் நடக்க காத்திருந்துச்சு. ஊருக்குள்ள திருவிழா அப்படின்னு வரும்போது கொண்டாட்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. கொண்டாட்டம் அப்படின்றத தாண்டி ஊரை விட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். பிழைப்புக்காக வேற இடத்துக்கு போனவங்க சொந்த ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவை சாக்கா வச்சு சொந்த பந்தத்துக்குடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிற ஒரு தருணம். அப்படிதான் June 23, 2014 கிருஷ்ணராயபுரத்தில் மாரியம்மன் நோம்பி களைகட்ட ஆரம்பிச்சுது. ஆனால் அன்னைக்கு நடக்க போகிற சம்பவம் தெரியாமலே வழக்கம் போல ஊரே திருவிழா கோலத்தில் காட்சி அளித்தது. எல்லாருமே மாரியம்மன் நோம்பிக்கு தயாராகி கொண்டிருந்த சமயத்தில் வினிதா வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருந்த பெற்றோர்கள் இன்னைக்கு திருவிழா தானே, இன்னைக்கும் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்பொழுது, சாயந்தரத்துக்கு மேலே தானே திருவிழா, நான் அதுக்குள்ளே போயிட்டு இன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவங்க இந்த திருவிழா பற்றின விஷயத்தை கம்பெனியிலும் சொல்லியிருந்தாங்க. ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க, வெளியூர் ஆட்கள் இருப்பாங்க, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் வர்றதுக்கு முன்னப்பின் ஆகலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் கரெக்டான டைமுக்கு இந்த கொசுவலை கம்பெனிக்கு வினிதா போயிருந்தாங்க. வழக்கமாக வர டைமுக்கு அவங்களால திரும்ப வர முடியல. இந்தா வந்துருவா, இப்போ வந்துருவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான்னு காத்திருந்த பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலவரத்துக்குள்ள போக ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, நைட்டு 10 அது வரைக்கும் வேலைக்கு போன பொண்ணு வரலை. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் கரூர் வரைக்கும் கிளம்பி போய் அவங்க வேலை செய்கிற கொசுவலை கம்பெனியில் விசாரிக்கும் போது, வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புவாங்களோ அந்த டைமுக்கே அவங்க கிளம்பிட்டாங்கன்ற தகவல் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு பார்ட் டைம் வேலையும் பார்த்துட்டு இப்போ தான் பாலிடெக்னிக் சேர்ந்துருக்கிற ஒரு பொண்ணு
வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு திரும்ப வரவே இல்லை. கண்டிப்பா இது காதல் சமாச்சாரம்லாம் இல்லை, அதற்கான மைண்ட் செட்ல அந்த பொண்ணும் இல்லை. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னவாகி இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டம் அந்த கிராம மக்களை தொற்றிக்கொள்ள ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. தேடின அவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிதா வினிதா பத்தி? ஊர் முழுவதும் பொண்ணை காணோன்ற பதட்டம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்த பிறகு எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. கிராமங்களை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன சின்ன சின்ன பகை இருக்கலாம், ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மொத்தமா எல்லாருமே கலந்து கட்டி களத்துல இறங்குவாங்க. அப்படிதான் கும்பல் கும்பலா தேட ஆரம்பிச்சாங்க. வினிதா போகிற வழி வர வழி எல்லா இடங்களிலுமே தேட ஆரம்பிச்சாங்க. பேருந்து நிலையத்துல போய் அவங்க சைக்கிள் இருக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ற மாதிரி ஒரு பதில் கிடைக்கல. இந்த நேரத்துல தான் அந்த கிராமத்தை சேர்ந்த செந்தில் அப்படின்ற ஒரு நபர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ஒரு இடியை இறக்குச்சு. நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெத்தலை காட்டில் ஒரு சைக்கிள் கிடக்கு, ஒருவேளை அது வினிதாவுடைய சைக்கிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயமும் பதட்டமும் எல்லாருக்கும் தொத்திக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்த ஏரியா மக்கள்லாம் உடனே அந்த வெத்தலை கிடங்க நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் கூட சேர்ந்து அந்த வெத்தலை கிடங்கு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். கடைசியாக ஒரு இடத்துல அவங்க பார்த்த விஷயம், எந்த பெண் குழந்தைய பெத்த பெற்றோருக்கும் நேரக்கூடாது அப்படின்ற மாதிரியா இருந்துச்சு. அந்த வெத்தலை கிடங்குல அவங்க பார்த்த விஷயம் வினிதாவுடைய அரை நிர்வாண உடம்பு. ஒரு பம்பு செட்டுக்கு பின்னாடி புதர் நிறைந்த இடத்துல கொலை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிர் பிரிந்த நிலையில வினிதாவுடைய சடலம் அங்க இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காவல்துறைக்கு இந்த விஷயம் தகவலாக போய் விசாரணையை துவக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜாதி கலவரம் உருவாக ஆரம்பித்திருந்தது. பட்டியல் இனத்தை சேர்ந்த வினிதாவை அந்த ஊருக்குள்ள இருக்கிற வேற யாரோ தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இரு தரப்பினருக்குமான ஒரு கலவரமாக இது மாறும் அபாயத்தை புரிந்து கொண்ட காவல்துறையினர் இந்த கலவரம் பெரிய அளவுல யாரையும் பாதிக்காத அளவுக்கு ஆரம்பத்திலேயே தண்ணி ஊற்றி அணைக்க ஆரம்பித்தாங்க. இங்கே நடந்த கொலைக்கும் இந்த ஜாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, காவல்துறையை நம்புங்க, கன்ஃபார்மாக நாங்கள் கொலையாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற வாக்குறுதியை அங்கிருந்தவங்க ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க இந்த கலவரம் தட்டுப்பட்டது. சரி, இந்த விசாரணையில் போலீஸ்காரர்களுக்கு என்ன தான் கிடைச்சிது அப்படின்னும் போது அங்கே எந்த விதமான தடயமும் கிடைக்கவில்லை. வினிதாவுடைய சடலத்தை தாண்டி இந்த வழக்குடைய தீவிரத்தை உணர்ந்து கொண்ட காவல்துறையும் ஐஜியும் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிறப்பு 20 தனிப்படைகள் அமைக்கிறார். ஏன் அப்படின்னா, இது ஒரு கொலை, இது ஒரு வழக்கு அப்படின்றத தாண்டி இது மக்கள் மத்தியில ஜாதி கலவரத்தை உண்டாக்கிடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை வந்து சால்வ் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஊர்க்காரங்களுக்கு நல்லது அப்படின்றது தான் அந்த நேரத்துல பெரிய விஷயமா இருந்துச்சு. சரி, எந்த தடையுமே இல்லாம இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி கேஸ் சார்ட் அவுட் ஆச்சு? 17 வயது நிரம்பிய வினிதா பாலிடெக்னிக் படிக்கிறாங்க. பார்ட் டைமாக கரூரில் ஒரு கொசுவலை கம்பெனியில் வேலை செஞ்சு வந்தாங்க. மாரியம்மன் நோம்பி ஊருக்குள்ளே இருக்கும் பொழுது வேலைக்கு போன பொண்ணு திரும்ப வரலை. எல்லாரும் தேட ஆரம்பிக்கும் போது வெத்தலை கிடங்கில் சைக்கிளை பார்த்து உள்ளே போய் பார்த்தா அரை நிர்வாண கோலத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிர் பிரிந்த நிலையில் வினிதாவுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. வேற எந்த தடையுமோ அங்கே இல்லை. ஆனால் ஊருக்குள்ள வேற ஒரு பிரச்சனை உருவாகி நின்றிருந்த சமயத்தில் காவல்துறையினருடைய தீவிரம் இந்த வழக்கில் காட்டப்பட்டது. 20 தனிக்குழு சிறப்பு படை அமைக்கப்பட்டது. அதுல ஒரு குழுவின் தலைவராக திருச்சியை சேர்ந்த SP ராஜேஸ்வரி நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய தலைமையிலான குழு அந்த இடத்த பார்வையிட வந்திருந்துச்சு. அப்ப அவங்க பார்த்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம், வினிதாவுடைய சடலம் கிடந்த இடத்துல சுத்தி முத்தி பார்க்கும்போது எந்த தடயமும் கிடைக்கல, மோப்பனாயும் யாரையுமே கவி பிடிக்கல, எதுவுமே இல்லாத இடத்துல SP ராஜேஸ்வரி கண்ணில் பட்ட ஒரு விஷயம், அது வெத்தலை கிடங்கு அப்படின்றதால அங்கே தண்ணி பாய்ச்சுவதற்காக வச்சிருந்த ஒரு ஓஸ் பைப், கருப்பு நிற ஓஸ் பைப்பில் ஒரு துளி ரத்தம் உறைந்திருந்தது. அது யாரோடது அப்படின்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு யோசிக்காமல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களை உடனடியாக வரவழைத்து அந்த இரத்த மாதிரியை சேகரித்து அதனுடைய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் அவங்க சொன்ன விஷயம், இது வினிதாவோடது இல்லை, இது ஒரு ஆணுடைய ரத்தம் அப்படின்றது தான் ஒரு துருப்புச்சீட்டாக அப்போ கிடைச்ச விஷயம்.
எஸ்பி ராஜேஸ்வரி தலைமையிலான குழு பண்ண விஷயம் என்னன்னா, ஒருவேளை இது குடும்ப பகையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக ஏதாவது இருக்கிறதா அப்படின்ற விசாரணைக்குள்ள இறங்கி வினிதாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க குடும்பத்தை சாராதவர்கள், அவங்களுக்கு முன்னாடியே பகை இருந்தவர்கள், இப்படி எல்லாரையுமே விசாரிச்சு எல்லாரிடமும் இருந்து ரத்தம் சாம்பிளாக பெறப்பட்டது. அவங்க குடும்பத்தாரிடமிருந்தும் ரத்தம் மாதிரி சேகரிக்கப்பட்டது. எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்த பதில் என்னன்னா, நோ மேட்ச். ஸோ அடுத்த கட்டம் என்ன? காணாமல் போன வினிதா வெத்தலை கடங்களை இறந்து கிடக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி எந்த தடயமும் கிடைக்கல. 20 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் திருச்சி தனிப்படையை சேர்ந்த எஸ்பி ராஜேஸ்வரி அவங்களுடைய குழு விசாரணையை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கிடைத்த ஒரு தடயமா, ஒரு துளி உறைந்த ரத்தம், அதை வச்சு கேஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு கிடைத்த பதில், யாருடனும் இந்த ரத்தம் பொருந்தவில்லை, நோ மேட்ச். சரி, அடுத்த கட்டமான நிகழ்வு என்ன அப்படின் போது அவங்க யோசிச்ச ஒரு விஷயம், போலீஸ்காரர்களுடைய மூளை எப்போதுமே ஒரே மாதிரி வேலை செய்யாது, வேற வேற மாதிரி யோசிக்கும், வேற வேற மாதிரி வேலை செய்யும். அப்படிதான் குடும்பத்தாருடன் பகையாளிகளுடன் இந்த ரத்தம் மாதிரி ஒத்து போகலை அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், முன்னாள் கிரிமினல்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் கிரிமினல்ஸ் குற்றவாளிகளுடைய ஃபைல்லாம் தூசி தட்டப்பட்டு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவர்களுடைய ரத்த மாதிரிகள்லாம் சேகரிக்கப்பட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அப்பொழுதும் வந்த ஒரு பதில், நோ மேட்ச் ஃபவுண்ட். இப்படி வழக்கு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு இருக்க, ஊர் முழுக்க ஒரு பதற்றம் தொற்றி கொண்டு இருக்க, ஆபத் பாந்தவனா ஒரு பால்கார் வந்து நின்னார். அவர் பேர் முருகேசன். அவர் சொன்ன விஷயம், மாரியம்மன் நோம்பி அன்னைக்கு வழக்கம் போல நான் பால் கொடுக்கிற எல்லா வீடுகளுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பால் எடுத்துட்டு போயிட்டேன், ஏன்னா திருவிழான்றதால வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, கோவில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நான் எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது ஒரு வெளியூர்காரனை பார்த்தேன். கிராமங்கள்லாம் இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, உள்ளூர்காரன் யாரு, வெளியூர்காரன் யாரு அப்படின்னு சொல்லி. இந்த வெத்தலை கிடங்கு கிட்ட ஒரு பைக்கும் நின்று இருந்துச்சு. ஒரு வெளியூர்காரனை பார்த்தேன், யாருங்க நீங்க இங்க நின்று இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொன்னதாகவும் அந்த பால்காரர் சொன்னார். உடனடியாக களமிறங்கின காவல்துறையினர் பால்காரர் முருகேசன் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணாங்க. அந்த ஸ்கெட்ச் இந்த வழக்குக்கு உபயோகமாக இருந்ததா? கிருஷ்ணராயபுரத்தை சேர்ந்த வினிதா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு திரும்ப வரல, வெத்தலை கிடங்குல பொணமா கிடந்தாங்க, எந்த தடயமும் இல்லை. ஒரு கருப்பு ஓஸ் பைப்ல காய்ந்த ஒரு ரத்தத்தின் மாதிரி. தனிப்படை குழுவில் ஒரு குழு அந்த ரத்தத்தை ஆய்வு செய்து மேக்சிமம் அது யார் கூடயும் பொருந்தலை. இருந்தாலும் மனம் தளராம அடுத்தடுத்த இடத்த நோக்கி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பால்காரரான முருகேசன் சொன்ன ஒரு அடையாளத்தின் மூலமாக ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் இந்த வழக்குக்கு ஒரு துருப்புச்சீட்டா இருக்குமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம்ல எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நான் உங்க ரேடியோ சிட்டி சியான் கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. வழக்கம் போல காவல் நிலையம் கொஞ்சம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தது. இந்த ஸ்கெட்சை வச்சு இது அனைத்து காவல் நிலையங்களுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டு இந்த கேஸ் மூவ் ஆகி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு தேதி ஜனவரி 7, 2015. அப்போ கரூர் காவல் நிலையத்தில் ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவன் பேர் ராமச்சந்திரன், டூ வீலர் திருடன், ஸ்ப்ளெண்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு தான் அவனை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவர் கைவரிசை காட்டுவது ஸ்ப்ளெண்டரிடம் மட்டும்தான். அவர் திருடுனா ஸ்ப்ளெண்டர் மட்டும்தான் திருடுவார். அது என்ன சைக்காலஜி அப்படின்னு தெரியல, மேபி அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கலாம். அந்த கரூரை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய வண்டி காணலை, ஸ்ப்ளெண்டர் ஒன்று காணலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும் போது, கரூரில் ஏற்கனவே டூ வீலர் காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த ஒரு வழக்கை காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது, வழக்கமாக வண்டி திருடுறவன் யாரு அப்படின்னு காவல்துறையினருக்கு தெரியும் இல்லையா, அப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த ஸ்ப்ளெண்டர் ராமச்சந்திரனை கைது செஞ்சு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஃபேக்ஸில் வந்த அந்த ஸ்கெட்ச் இவனுடன் ஒத்து போவதால் போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன பொறித்தட்ட ஆரம்பிச்சது. சாதாரணமாக வழக்கை விசாரிக்கிற மாதிரியே அவனுடைய ரத்தம் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது கச்சிதமாக மேட்ச் ஆச்சு. அவள் கிடைச்சா போதும், அவளும் உரலும் சேர்ந்து கிடைச்சா, குறிப்பாக காவல்துறையினருக்கு தங்களுடைய ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பித்த உடனே ராமச்சந்திரன் கடகடகடன்னு அனைத்து விஷயங்களையும் ஒப்பிச்சிட்டான். அவன் சொன்ன விஷயம், அன்னைக்கு மாரியம்மன் நோம்பி, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரு திருவிழாவுக்கு வர சொல்லியிருந்தார், நான் கரூர்லேருந்து கிருஷ்ணராயபுரம் வந்திருந்தேன்,
திருவிழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் போயிட்டு குடித்தேன். குடிச்சிட்டு நல்ல போதையில் தான் ஊர் உள்ளே வந்தேன். அப்போ தான் ஆப்போசிட்டில் இந்த பொண்ணு சைக்கிளில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். போதையோடு சேர்ந்து காமமும் தலைக்கேறி விட்டது. அந்த பொண்ணை வழி மறித்து, மாட்டுக்கு புல்லு கட்டு ஒன்று அறுத்து வச்சுருக்கேன், என்னால் தூக்க முடியல, நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்கிறியா, தலையில் தூக்கி விடுறியான்னு சொன்னேன். உதவி செய்வது கிராமத்து மக்களுக்கே உண்டான இயல்பு இல்லையா. அந்த பொண்ணும் அப்படி தான் இறங்கி உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் என்னுடைய லுங்கியில் வலிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினேன். அவளால் முடிந்த மட்டும் தடுப்பு முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டா. அப்போது ஒரு தடவை அவள் ஓங்கி தட்டும்போது என் கையில் இருந்த கத்தியே என்னுடைய விரலில் பட்டு அதில் சிந்தன ரத்தம் தான் அந்த ஓஸ் பைப்பில் பட்டுச்சு. அது மட்டும் இல்லைன்னா நான் மாட்டியிருக்க மாட்டேன். அந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கழுத்தை இருக்குமான்னு நெருக்கின மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் அவனு சொல்லி முடிக்கும்போது இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. ஒரே ஒரு துளி ரத்தத்தை வச்சு இந்த கேஸை திறம்பட கையாண்ட காவல்துறைக்கு பாராட்டுகள் கிடைத்தாலும், ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண், நானே என்னுடைய படிப்பை பார்த்துக்கிறேன்னு ஒரு வேலைக்கும் போய் படிக்கவும் முற்படுற சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடப்புது அப்படின்றது அடுத்தவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துடுது. பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் பெரிய அளவில் தண்டனைகள் இல்லை. போக்சோ வழக்குகள் சராசரியாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல தான் அத்திப்பூத்த மாதிரி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. என்னைக்கு இந்த பாலியல் கொடுமைகளுக்கான தண்டனை மரண தண்டனையாக மாறுகிறதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் குறையும். குழந்தைகளும் பெண்களும் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய பயமாகவும் இருக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிது. குடியில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற வாசகம் இதுவரை எந்த அரசையும் உலுக்கியதாக தெரியவில்லை. சரி, இப்படியே பேசினா இது வேற சப்ஜெக்டுக்குள்ளே போகும். நான் அடுத்த வாரம் வேற ஒரு சப்ஜெக்டோட வரேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டி. நான் உங்க ரேடியோ சிட்டி சியான். கேட்டுக்கொண்டிருந்தது கிரைம் அண்ட் சிட்டி. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி.